ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீயா மீடியா. இன்றைக்கி என்ன விலாக் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி தொக்கு தான் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி, இதுவரை நம்ம சேனலை பார்க்காம ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா, ஸ்ரீயா மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் ஃபியூச்சரில் அப்லோட் பண்ணுற எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களை வந்து அடையும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ கடாய் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன் நான். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சாச்சுங்க. இது இன்னைக்கு அயன் கடாயில் தான் செய்ய போகிறேன். தேங்காய் எண்ணெய் வந்து தேவையான அளவு விட்டுடலாம். இப்போ எண்ணெய் கொஞ்சம் சூடு ஏறிடுச்சு. இந்த சமயத்தில் கடுகு வந்து போட்டுக்கலாம். இது கூட கொஞ்சோண்டு வெந்தயம் போடுறேன். கொஞ்சம் ஜீரகம் போட்டாச்சு. இப்போ கடுகு நல்லா வெடிச்சு வந்தாச்சு. இந்த சமயத்தில் ஆனியன் போட்டுடலாம். இப்போ ஆனியன் போட்டாச்சு. அதை கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். கொஞ்சம் ஃப்ரை பண்ணுறதுக்கு எப்போவுமே போடுற மாதிரி கல் உப்பு போட்டுக்கலாங்க. இது வதங்கி வரும். 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் நான். இப்போ நல்லா இதை வதக்கலாம். இது கொஞ்சம் கலர் மாறினோன்னு உங்களுக்கு காட்டுறேங்க. இப்போ கொஞ்சம் கலர் வந்து நல்லாவே சேஞ்ச் ஆகிருக்கிறது தெரியும். இந்த சமயத்தில் வந்து கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் எதுக்கு ஆட் பண்ணுறேன்னா, உங்களுக்கு வந்து பொட்டேட்டோ வந்து சில பேருக்கு கேஸ்ட்ரிக் ஃபார்ம் ஆகும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இன்றைக்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன் நான். உங்களுக்கு வேணும்னா வெறும் பூண்டு கூட இடித்து போட்டுக்கலாம். இது நல்லா இது இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா வதங்கினோன்னே அந்த பச்சை வாசனை போகணுன்னு உங்களுக்கு காட்டுறேன் நான். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா வதங்கியாச்சுங்க. கொஞ்சம் கூட ஒட்டாமல் இருக்க பாருங்கள். நல்லா வதங்கியாச்சு. இந்த சமயத்தில் வந்து நம்ம கீறி வச்சுருக்க பச்சை மிளகாய் 4 போட்டிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை தழையும் போட்டிருக்கேன். இப்போ இதையும் வந்து நம்ம வதக்கிடலாம். இந்த கருவேப்பிலை தழையும் பச்சை மிளகாவும் கலர் மாறிடும். மாறினோன்னு உங்களுக்கு காட்டுறேன் நான். இப்போ பச்சை மிளகாவும் கருவேப்பிலை தழையும் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து தக்காளி ஆட் பண்ணிடலாங்க. நான் வந்து வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். தக்காளி வந்து 4 தக்காளி பெரிய தக்காளியாக போட்டிருக்கேன். தக்காளி வதங்கணும்னு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ தக்காளி நல்லாவே வதங்கிடுச்சு. இந்த அயன் கேஸ்டனில் பண்ணுறதுல என்ன ஒரு அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, இப்போ தக்காளியெலாம் நார்மல் தண்ணியில் பண்ணுறதோட நீங்கள் இப்படி இரும்பு தவாவில் பண்ணுறப்ப நல்லாவே அது மேஷ் ஆகுது. ஈஸியாகவும் இருக்குது நம்மளுக்கு. உடல் ஆரோக்கியத்துக்கும் ரொம்பவே நல்லது. இப்போ நல்லா வதக்கியாச்சு. இந்த சமயத்தில் நம்ம தேவையான மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சோண்டு பெருங்காய்த்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. நான் ஆல்ரெடி சொன்னேன், பொட்டேட்டோ வந்து குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது. ப்ரோட்டீன்லாம் அதிகமாக இருக்குது. பட் வந்து கொஞ்சம் வயசானவங்க சாப்பிட்றப்ப கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் நிறையா வரும்.
முதுகு பிடிக்கிறதுலாம் வாயு தொல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ மஞ்சத்தூள் ஆட் பண்ணிடலாம். அடுத்தது ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி பச்சை மிளகாய் போட்டுக்கோம், அது காரம் இருக்கும். ஸோ சில்லி பவுடர் அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் ஒரு 4 ஸ்பூன் போடுறேன். அடுத்தது 6 ஸ்பூன் அளவுக்கு தனியா பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆறு ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூளும் ஆட் பண்ணிட்டோம். இப்போ இந்த மசாலாவை எப்பவுமே சொல்கிற மாதிரி நல்லா அது இந்த வாசனை போகிற அளவுக்கு வதக்கிடலாங்க. மசாலா இதோட நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க, இல்லைன்னா சிம் பண்ணிவிடுங்க. இப்போ நல்லா மசாலாவை வதக்கியாச்சு அதுலேயே. இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. இப்போ பச்சை பட்டாணியும் அது கூட ஆட் பண்ணிடலாம். நான் ஆல்ரெடி அது வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதுவும் வந்து மசாலாவோட வதக்கிடலாங்க. கொஞ்சம் இப்போ பார்த்தீங்கன்னா அடியில் வந்து கொஞ்சம் கூட ஒட்டக்கூடாது நம்ம வதக்கிறப்ப, அதுதான் மெயினாக நம்ம பார்த்துக்கணும். இந்த டேஸ்ட் வந்து அப்படியே டோட்டலாக வந்து ரெசிபியை டேமேஜ் பண்ணிவிடும், உங்களுக்கு அப்படியே இது நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி மெத்தட் சின்ன சின்ன டிப்ஸு வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா இது வந்து ரொம்ப டேஸ்டியாக ஸ்பைஸியாக இருக்கும் உங்களுக்கு. நான் கலர்றப்ப நல்லாவே நீங்கள் பார்க்கலாம், கொஞ்சம் கூட ஒட்டலை. இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் கிண்டி விட்டுடுங்க நல்லா கலருங்க. இது கலரு கலரு அந்த டேஸ்ட் வந்து நல்லாவே அதில் வந்து பிளெண்ட் ஆகும், உங்களுக்கு மிக்ஸ் ஆகும். இப்போ தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கலாங்க. இந்த அளவுக்கு போதும். இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சிடலாம். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. இப்போ நல்லாவே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிட்டோம். இது மேலே ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. இப்போ ஒரு பிளேட்டை மூடி போட்டு மூடிடலாம். நம்ம ஒரு 5 மினிட்ஸ்லேருந்து ஒரு 7 மினிட்ஸ்க்குள்ளே வெந்துடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சிடுறேன். வெந்துட்டோன்னே எப்படி இருக்கு உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஆல்மோஸ்ட் குக் ஆகிட்டுருக்கும், மூடி திறந்து பார்க்கலாம். நல்லாவே குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள் முதல் இருந்ததோட நல்லா தண்ணியும் சுண்டிருக்கு. இந்த அளவுக்கு வச்சுருந்தோம், நல்லா ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. கொஞ்சம் கூட கீழே அடியில் ஒட்டக்கூடாது, ஒட்டாத அளவுக்கு நம்ம செய்வோம். இப்போ ஆல்மோஸ்ட் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சம் இறக்கிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் முன்னாடி, நான் இப்போ இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு கஸ்தூரி மேத்தி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அது எப்பவுமே இப்படி வச்சுட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அதில் சேர்த்துடலாம். ரொம்பவும் போட வேண்டாம், கொஞ்சமாக சேர்த்துக்கலாம்.
கொஞ்சமாக அதில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து கலரி விட்டுடலாங்க. உங்களுக்கு வேணும்னா கொத்தமல்லி தழை கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் இதோட டேஸ்ட் வந்து என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். யூஸ்வலாக நீங்கள் வந்து கொத்தமல்லி தழை போட்டு தான் சாப்பிடுவோம் நம்ம கார்னிஷ்க்கு அதை வச்சு. பட் இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்ட்டு. அப்படியே மீடியம் ஃப்ளேமில் கொஞ்சம் வச்சிடலாம். அது நல்லா கொஞ்சம் அந்த ஃப்ளேவர் வந்து கசூரி மேத்தி அதில் பிளெண்ட் ஆகும், அப்படியே மிக்ஸ் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஆல்மோஸ்ட் நம்மளுடைய உருளைக்கிழங்கு பட்டாணி தொக்கு வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இது எப்படி சர்வ் பண்ணுறதை நான் காட்டுறேன். இந்த கஸ்தூரி மேத்தி பாருங்கள், கலரே வந்து சேஞ்ச் ஆகிடும், போட்டதே தெரியாது. வர நிறைய பேர் வந்து வெந்தயக்கீரை வந்து சாப்பிட மாட்டாங்க பசங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு உடல் நலத்துக்கு ரொம்பவே நல்லது. அவங்களுக்கு போட்டதும் தெரியாது, குளிர்ச்சி வேறு உடலுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்மளோட பட்டாணி உருளைக்கிழங்கு தொக்கு வந்து ஆல்மோஸ்ட் ரெடி டு சர்வ். கண்டிப்பாக உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லதாகவும் இருக்கும், உங்களுக்கு ரொம்ப ஸ்பைஸியாக டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு உங்களோட ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு அருமையான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரையும் நன்றி, வணக்கம்.